அடுத்தாக தொண்ணூற்றி ஏழாவது செய்தி என்னன்னு சொன்னால் அவுது கலிமா தில்லாஹி தாமாத் மின் மா ஹலக் சலா அம்சா மூன்று முறை மாலை நேரத்தை அடைந்தால் சொல்ல வேண்டும் அப்படி என்ன என்ன செய்யறாரு பதிவு செய்கிறாரு அவுது பிகலிமா தில்லாஹி தாமாத் இது வந்து என்னது அல்லாஹுடைய பூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாவுடைய பூர்ணமான வார்த்தைகளை கொண்டு பாதுகாவல் தேடு மின் மா ஹலக் அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து இது மு அதாவது இந்த செய்தி எந்த கிரணத்தில் வருதுன்னு தெரிவிச்சுக்கு முன்னால் இமாம் ஹுசைமான்னு சொல்லுவேன் அடிக்கடி இந்த இமா மிபின் ஹுசைமாவுக்கு நூல் ஒன்று இருக்குது ஏகத்துவம் உண்டு இதில் முதலமைப்பாக நானூற்றி ஒன்றாவது இலக்கத்தில் இதை கொண்டு வராரு ஏன் தௌஹீதில் கொண்டு வந்தார்னு சொல்லுங்க இதை வந்து தௌஹீதில் கொண்டு வந்தால் ஏன் ஏன் கொண்டு வந்தாரா மொத்த சிலாக்களுக்கு மறுப்பா மூத்தசிலாக்களுக்கு மறுபா மூத்த மூத்தசிலாக்கள் குருவான் படைக்கப்பட்டது அல்ல அப்படி வார்த்தை படைக்கப்பட்டேன்னா அப்போ இவர் கேட்டார் படைக்கப்பட்டதை கொண்டு படைக்கப்பட்டதிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்கிறானா பிகிமா தில்லாஹி யா அல்லா உனது பூர்ணமான வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் வார்த்தைகள் படைக்கப்பட்டதாக இருந்தால் எதை விட்டு பாதுகாப்பு தேர்றீங்க மின்ஷரி மாகலக் அவன் படைத்ததிலிருந்து அப்போ படைக்கப்பட்டதை கொண்டு படைக்கப்பட்டதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அர்த்தமா இது இல்லை படைக்கப்பட்டது பாதுகாப்பு தேரும் உனோட வார்த்தையில் இருந்தேன்னா இது படைக்கப்பட்டது அல்ல எது கலிமாத் அல்லாவுடைய வார்த்தைகள் படைக்கப்பட்டதல்ல என்பதுக்கு இந்த துவாவுடைய செய்தி என்ன செய்வார் அறிவிப்பால் வரிசையோடு இப்னு அதாவது ஹுசையுமா அதை கொண்டு வார் கொண்டு வந்து சொல்றாரு அதாவது யாராவது மூத்த சிலாக்கள் சொல்லுவார்களா சஃபாவல் மருவா சபாவை கொண்டு மறுவாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஏன்னா படைக்கப்பட்டதை கொண்டு பாதுகாப்பு இப்போ வார்த்தைகள் படைக்கப்பட்டதாக இருந்தா சொல்லுவீங்களா மின் மின்சர்மா கலக் சபாவையும் மறுவா மினாவையும் கொண்டு அல்லா படைக்கப்பட்டதை நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லலாமா அப்படின்னு பிள்ளை தானே ஏன் பிள்ளைன்றீங்க அது படைக்கப்பட்டதை கொண்டு பாதை தேடையில் அப்போ அல்லா அப்படி வார்த்தைகள் படைக்கப்பட்டதாக இருந்தால் எப்படி இந்த துபா ஓகே ஆகுது அப்படின்னு என்ன செய்தார் கேட்டால் மூத்த வசதிலாக அப்படி செய்ய வேண்டிய முதலாக வேலை என்ன கருத்தை விட்டு வரதில்லை ஹதிஸு தட்டுறது முதலாக செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த கேள்வி கேட்டால் இந்த ஹதீஸ் நம்மளுக்கு பிரச்சனை இந்த ஹதீஸ் நம்மளுக்கு பிரச்சனை இதை நம்ம என்ன செய்யலாம் இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கிறதா உள்ள வேலை அப்போ பாருங்க முஸ்லிமன் அல்ல அல்லாவுடைய மார்க்கத்தை அறிஞ்ச யாரும் இதை சொல்ல மாட்டாங்க முஹாலு முஸ்லிமன் பிஹல்கில் அல்லாவுடைய படைப்பை கொண்டு படைப்பை விட்டு பாதுகாப்பு தேவது ஒரு முஸ்லிமுக்கு சாத்தியமில்லாத விஷயம் இந்த செய்தி முஸ்லீம்லே ஏழாயிரத்தி ஐம்பத்தைந்தாவது இலக்கத்திலே வருகிறது அபுஹுரார்லாம் அறிவிக்கிறாங்க ஜா அருள் எல நபி சல்லா அலிஸ்லாம் நபியோடத்தில் ஒரு மனிதர் வரார் ஃபக்கா யார் அல்லாவின் தூதரே மா லக்கீத்து அக்ரபின் பாரிஹா அல்லாவின் தூதரை நான் வந்து என்னது நேற்று வந்து அந்த கொட்டப்பட்டுட்டேன் சொல்லுவாங்க அதால் என்ன செஞ்சுட்டேன் கொத்தப்பட்டுட்டேன் மிச்சம் தாக்கப்பட்டுட்டேன் அம் அப்போ நீங்க மாலை நேரத்தை அடைந்த நேரத்தில் சொல்லி இருந்தால் அவ்வதுமா தில்லா ஹித்தாம் அப்படி சொல்லியிருந்தால் லம் ததுருக் அது உங்களை பாதிக்காது இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி ஆனால் இதில் மூன்று முறை காலை இது ரெண்டும் பலகினம் மூன்று என்பதும் காலையில் ஓதுதல் என்பதும் பலகீனமானது ஏன் முஸ்லீமில் என்ன வருது சை முஸ்லீமில் அமா இன் குல்த்த அம் ஹீன அம்சைத்த நீ மாலை நேரத்தை அடைந்த நேரத்தில் இதை இப்படி சொன்னால் அப்படி என்று செய்தி என்ன செய்யுது வருது ஒரு முறை தான் வருது மூன்று முறை என்று வரல காலை செய்தி என்ன செய்யலை அதில் வரல அதனால் இந்த செய்தி எதுக்குரியது மாலை இருக்கலாம் ஆனால் இப்போ இந்த செய்தியை வந்து இப்போ நவீன காலத்துடைய அணுகுமுறைப்படி ஏற்றுக்கொள்ள இல்லாது மொழா தேலை உடனே ஓதிட்டு வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும் இப்போ தேலை வீட்டுக்குள்ளே விட வேண்டும் விட்டு கடிச்சு இது உண்டு தேள் ஓடணும் அல்லது கடிக்கக்கூடாது தேள் ஓடணும் அல்லது கடிக்கக்கூடாது இந்த ரெண்டில் ஒன்று நடந்தது என்று சொன்னால் செய்தி சகி இல்லைண்டா இந்த செய்தி பலகீனமானது அதான் உண்மை பெண்டிக்குள்ளே அதாவது தத்துபீக் அமளி எனது ப்ராக்டிக்கல் அதாவது நிதர்சன உண்மை அப்போ தேல் தான் இப்போ உள்ள வலி தேலை விட்டு என்ன செய்கிறது இந்த மாதிரி செய்கிறது அல்லாஹுவலம்